அவன் பழைய ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓய் ஷார்ட்னு ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற அட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து பண்ணாக்க எஸ்எல் ஃபில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ப்ரிஷர்ட் நைட்டுக்குள்ளே நான் வந்து பண்ணாக்க அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அது வந்து பண்ணிக்கிட்டோ பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் அட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்போர்ட் பண்ண பார்த்தலாமா? ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த டெஸ்ட் இங்கே கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் த்ரீ பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் த்ரீ பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைல் வந்து பண்ணாக்க டோல்னு மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் ரீசெண்டாக டவுப் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம். ஒரே ஃபாண்டு தான், ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணாலே போதும் அது ஆட்டோமேட்டிக் வந்து பண்ணாக்க இன்போர்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் அட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ணி உங்களுக்கு ஆடே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ஆடே இல்லைக்கா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்லிட்டா, ஸோ அதுக்கான டெஸ்ட் நீங்கள் கிளியர் போயிட்டு கிளியர் டெஸ்ட் இருப்பாருங்க, அது கிளியர் போயிட்டு டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் ஐக்கன் இருக்கும், அது கிளிக் கொடுக்கலாம். அப்படி இல்லைக்க ஸ்மால் ஆட் வந்து பண்ணி கேபிட்டலே சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ மேல் நம்ம வந்து பண்ணாக்க டெக்கின்னு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள், இதோடைய கலர் வந்து பண்ண என்னுடைய பிக்கு ரிலேட்டாக இருக்கிற மாதிரி ஒயிட் அண்ட் கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து படம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளியர் போயிட்டு சைடில் கலப்பு இருக்கா அது கிளியர் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணிங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க ஒரு லைட்டு மாதிரி வந்து பண்ணாக்கும் போது பாருங்கள், இதோடைய கலரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ அதுக்கு சாங்குக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட் அந்த லைட் இமேஜை நீ கிளியர் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டேன், இதில் செகண்ட் யூம் சொட்டினோட ஃபிட் இருக்காது நீங்கள் செல போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணக்கு ஒரு கிரீன் கலர் கொடுத்துக்கிறேன் என்னுடைய பிக்கு ரிலேட்டாக இருக்க மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கு ஆட் பண்ண பாருங்கள், ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் இதில் பிக் ஆட் பண்ணுறது. ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் அவுட் கைஸ், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பொருளை பார்த்த வீடியோ இல்லை உங்களுக்கு நம்மளோட சேனல் ஏதாவது வீடியோ வேணால் சொல்லுங்கள், பெய்டு தான் பட்டு லோ ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு வேணுனாக்க இன்ஸ்டாம் கான்டாக்ட் பண்ணுங்கள், லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய பிக்கை வந்து பண்ணாக்க ஒரு சைஸில் நம்ம கண்டுபட்டேன் இல்லாமா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு ஃபோர்டிஸ்ட் ஃபைல ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியை கொட்ட நீங்கள் எடிட் பண்ணி பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்காது நீங்கள் செலக்ட் போயிட்டு செயலைக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தோம அசைன் பண்ணி கட்ட இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல உங்களுடைய பிக்கை அந்த மாதிரி ஷோருமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலிசோ பட்டன் இருக்கா அது கிளியர் போயிட்டு இதில் கிரே ஃப்ரம் பிஞ்சு இருப்பாருங்க, அது இங்கே செலக்ட் போயிட்டு கீழே சூப் பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபோர்டிஸ்ட் ஃபைல கன்வெர்ட் ஆகும், இதை வந்து பண்ணி சூப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரே பிக்கு தான் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ கன்வெர்ட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையா? ஓகே, ஸோ பேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அப்படி இங்கே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கிரீன் கலர் பாருங்கள், இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ இதில் ஆட் பண்ணுறது ரொம்ப வீசு தான், ஜஸ்ட் அந்த கிரீன் கலர் கிளிக் பண்ணுறீங்க, இந்த சைடில் கலர் இருக்காது கிளிக் போயிட்டு இந்த சைடில் ஸ்டார்க் நீர் இருக்காது கிளிக் போயிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபோரஸ்ட் ஃபைல கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அந்த பிக் இதில் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே காலில் ப்ரெஷர் பாருங்கள், அது கிளிக் பண்ணல போதும் கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த எஃபர்ட்டில் அந்த பிக் ஆடிடும். ஸோ உங்களோட பிக்கை வந்து பண்ணால் கொஞ்சம் சரி ஆடலைனாக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டேன் உங்கள் ரெண்டு விரலால் வந்து பண்ணாக்க உங்கள் பிக்கில் வந்து பண்ணாக்க எந்த பிளேஸ் ஷோ வருமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிரீன் கிளிக் போயிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு சேம் பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே புஷன் கொடுத்துக்கும். இதுவும் அதே மாதிரி உங்களுடைய பிக்கில் வேறு பிளேஸ் வந்து பண்ணிங்க மூவ் பண்ணி இங்கே வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து அந்த கிரீனில் ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் வந்து பண்ணாக்க உங்கள் ரெண்டு பேரலால் நீங்கள் மூவ் பண்ணி அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் முடிச்சு இப்போ வந்து மூவ் பண்ணி பார்த்தனாக்க கரெக்டாக இது வந்து பண்ணாக்க
ப்ரீவில் பார்த்த மாதிரி ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஓனர் தான் போய் கேட் பண்ணுறேங்க. ஸோ எப்படின்னு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கூட்டு மீடியோ கூட்ட நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ரெண்டு டெஸ்ட் இருப்பாருங்க, அதுக்கு கீழே வரமா நீங்கள் ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபேட்டில் டிசன் வேர்பருக்கு அதை கிளிக் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க சைடில் டெலிஸ் ஃபேட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேடஸ் இந்த கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே முடிச்சிருக்கா, அது இங்கே செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன் சாரி ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களை பிக் எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ எனக்கு இருந்தாலும் போதும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்துமே அந்த உள்ளக்க நம்ம கொண்டு தரலாமா. ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே த்ரீ பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த பிக்குக்கு மேலே வரமாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கு எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த லேயர் நம்ம சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயரிங் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபேட்டில் கீழே அதை இருக்கா அதை கிளிக் பண்ணாக்க மேலே காப்பி பேக்னு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சானிசிட்டி இருந்தே கிளிக் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க. இப்போ மட்டும் நீங்கள் ஆட் ஃபேட்டில் போயிட்டு கலர் இட்டு இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சானிசிட்டி இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து பண்ணாக்க மைனஸ் ரெண்டு வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். மட்டும் நீங்கள் ஆட் ஃபேட்டில் போயிட்டு ஆப்போசிட்டி விசிபிலிட்டி இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இதில் ஃபஸ்ட் எஃபெக்ட்டை பிளிங்க்னு வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வேல்யூ வந்து பண்ணாக்க ஒரு சிக்ஸுக்கு மேலே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளாக் விண்டில் வந்து பண்ணாக்க கலரை சேஞ்ச் வந்து பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க ஒரு சிக்ஸ் வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்கி இதை அடைச்சா நெக்ஸ்ட் இதுக்கு வாலில் ஒரு சின்ன மூவிஃபிட் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கட்டப்பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஆப்ஜெக்ட் எலிமெண்ட்டு இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இதில் நில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேரி லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேரிக்கில் நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்க லாஸ்ட் வரைக்கும் இந்த லேர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் டெஸ்ட்டு வருப்பாருங்க. இந்த டெஸ்ட்டில் வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கிளிக் போயிட்டு இந்த இடத்துல நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் டிக்கெட்டையும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேலுக்கு டெஸ்ட்லையும். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட்டோட கலர் வந்து பண்ணாக்க என்னுடைய பிக்கு ரிலேட்டர் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நான் முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள். அதே சேம் இடத்துல அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர் ஃபில்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ இப்போ நம்ம மூவி ஃபிட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு பிக் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பாக்ஸ் ஏறுப்பாருங்க அதை கிளிக் பண்ணுறீங்க. இதில் நில் ஒன் பார்த்தினா ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ரெண்டு டெஸ்ட் இருக்கா, இப்போ நம்ம பேக்ரவுண்டு பிக்குக்கு எப்படி பண்ணுங்களோ அதே சேம் இடத்துல இந்த ரெண்டு டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணிங்க பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த நெல் ஒன்று ஒரு லேயர் இருக்கா அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு கீழே முடிச்சிருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபம் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபம் கொட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் மூவ் போயிட்டு இதை லைட்டை நான் வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ மூவ் பண்ணி பார்த்துலாமா. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதுக்கு ஒரு லைட்டை ஒரு ஷேவ் வெட் மட்டும் ஆட் பண்ணிடலாம் அந்த பேக்ரவுண்டு பிக்குக்கு. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வாங்க. இப்போ அந்த டெஸ்ட்டே இருப்பாருங்க, அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிங்கனாக்க இதில் செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த த்ரீ பட்டனை கிளிக் போயிட்டு காஃபிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நாம் ஆட் பண்ண இந்த பேக்ரவுண்டு பேக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணக்கு கட்டை லைட்டாக செக்விட்டு ஆட் ஆகிடுச்சு. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ணக்கு இந்த டெஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ நான் தெரியாமல் அங்கே போய் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்கேன், ஜஸ்ட் அது கிளிக் போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு எஸ்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோ எங்கள் இந்த வீடியோ, இந்த வீடியோவில் இந்த டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் மறக்காமல் கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இஷ்யூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.